வெல்கம் டு கிரேசி டாக். ஆப்பிரிக்கா, இந்த பெயரை சொன்ன உடனே அங்கே இருக்கக்கூடிய அடர்ந்த காடுகளும் அதில் வாழக்கூடிய வன விலங்குகளும் அங்கே வாழக்கூடிய மக்களை பற்றி தான் உங்களுக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இதை தாண்டியும் ஆப்பிரிக்க கண்டத்தை பற்றி பேச நிறையவே விஷயங்கள் இருக்குது. மனிதன் தோன்றியதாக நம்பப்படுற இந்த ஆப்பிரிக்க கண்டத்தில் இன்னமும் விடை தெரியாத சில கேள்விகள் இருக்கத்தான் செய்யுது. அப்படிப்பட்ட சில அன்சால்வ்டு மிஸ்ட்ரிஸை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லிண்டன்பர்க் ஹெட்ஸ். 1957 சவுத் ஆப்பிரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்க லிண்டன்பர்க்ன்ற ஒரு சின்ன டவுன்ல கண்டுபிடிக்கப்பட்ட டெரக்கோட்டா ஹெட்ஸ் தான் இந்த லிண்டன்பர்க் ஹெட்ஸ். இதுல மொத்தமா 7 டெரக்கோட்டா ஹெட்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இது மட்டும் இல்லாம ஆப்பிரிக்க வரலாற்றை குறிப்பிடக்கூடிய பல்வேறு விஷயங்கள் இந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. டெரக்கோட்டான்றது களிமண்ணால செய்யப்பட்ட ஒரு பொருள். இந்த மாதிரி மண்ணால செய்யப்பட்ட பொம்மைகளை சீனாவில நம்மளால பார்க்க முடியும். சீனாவில 1000 வருடங்களுக்கு முன்னாடி மண்ணாலேயே உருவாக்கப்பட்ட டெரக்கோட்டா ஆர்மி சில டிகேட்ஸுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஆனா ரொம்ப ரொம்ப கம்மியான குவாண்டிட்டியில இந்த லிண்டன்பர்க்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த டெரக்கோட்டா ஹெட்ஸ் கண்டுபிடிச்சதும் ஒரு 10 பையன் தான். அவன் நினைச்சிருந்தா அதை அங்கேயே தூக்கி போட்டுட்டு வந்திருக்கலாம். ஆனா அந்த டெரக்கோட்டா ஹெட்ஸ் கொண்டு வந்து அவனோட ஃபேமிலி கிட்ட காட்டியிருக்கான். அவங்க தான் சவுத் ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் கிட்ட இந்த தகவலை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் வெளி உலகத்துக்கே தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் இங்க நடந்த தொல்பொருள் ஆராய்ச்சியில இந்த டெரக்கோட்டா ஹெட்ஸ் மட்டும் இல்லாம பல்வேறு ஆப்பிரிக்க வரலாற்று சார்ந்த பொருட்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனா இதெல்லாம் யாரால எப்போ செய்யப்பட்டுச்சுன்னு அவங்களால உறுதியா சொல்ல முடியல. கிடைச்ச பொருட்களை எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆப்பிரிக்காவில பல 100 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த பேண்டு ட்ரைப்ஸ் என்ற ஒரு ரிலிஜியஸ் பீப்புளுக்கு சொந்தமான பொருட்களா இவை இருக்கலாம்னு குறிப்பிடுறாங்க. இவங்க ஆப்பிரிக்கா முழுக்கவே பரவி வாழ்ந்த ஒரு ட்ரைபா பார்க்கப்படுறாங்க. ஆனா அந்த பேண்டு பீப்புளை பத்தி பெருசா எதுவுமே தெரியாதுன்றதும் இங்க இன்னொரு முக்கியமான விஷயம். இப்ப வரைக்குமே இது சார்ந்த தேடல்ன்றது நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா பெருசா எதையும் கண்டுபிடிக்க முடியலன்றது இதுல குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம். கிரேட் ஜிம்பாப்வே ரூயின்ஸ். 19 நூற்றாண்டுல ஜிம்பாப்வேக்கு வந்த சில யூரோப்பியன் டூரிஸ்ட் என்ன பண்றாங்கன்னா அந்த நாட்டை சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் அது வரைக்கும் வெளி உலகத்துக்கு தெரியாத ஒரு முக்கியமான விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதுதான் இந்த கிரேட் ஜிம்பாப்வே ரூயின்ஸ். அது என்னன்னு ஆராய்ச்சி பண்ணும்போது தான் நிறையவே சுவாரஸ்யமான தகவல்கள் வெளியே தெரிய ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 1800 ஏக்கர்ல உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய நகரம் தான் இந்த கிரேட் ஜிம்பாப்வே ரூயின்ஸ். இந்த நகரத்தோட பெயர் என்ன, அதுல யாரு வாழ்ந்தாங்க, அவங்களோட கலாச்சாரம் என்ன, அங்க வாழ்ந்த மக்கள் என்ன ஆனாங்கன்னு எந்த விதமான தகவல்களும் யாருக்குமே தெரியல. ஆனா அந்த பகுதியில் கிடைச்ச தடயங்களை வச்சு பார்க்கும்போது இந்த நகரம் 11 நூற்றாண்டுல இருந்து 15 நூற்றாண்டு வரைக்கும் ரொம்பவே செழிப்பாய் இருந்த ஒரு நகரமா குறிப்பிடுறாங்க. ஆனா இந்த நகரத்தை பத்தி மேற்கொண்டு எந்த விதமான தகவல்களும் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. இந்த ஒரு நகரம் கண்டுபிடிக்கப்பட்டு இதை பத்தின ஆராய்ச்சிகள் நடந்து வந்த சமயத்துல ஒரு புரளி ஒண்ணு கிளப்பப்பட்டுச்சு. என்னன்னா இந்த நகரமானது ஜிம்பாப்வேல குடியேறின வெஸ்டர்னஸ்னால பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட ஒரு நகரம்னு ஒரு புரளி கிளம்பி இருக்கு. ஆனா அது பொய்யன்றதும் ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஒரு மேம்பட்ட சமுதாயம் தான் இந்த ஒரு நகரத்தை உருவாக்கணுங்கிற விஷயத்தையும் குறிப்பிடுறாங்க. ஆனா அது யாருன்னு இப்ப வரைக்குமே கண்டுபிடிக்க முடியல. அந்த நகரம் உருவாக்கப்பட்டிருந்த விதமாகட்டும், அந்த நகரத்தில் கட்டப்பட்டிருந்த கட்டிடங்களோட காம்ப்ளெக்ஸிட்டி ஆகட்டும், அந்த நகரம் செயல்பட்ட விதத்தை எல்லாம் கண்டுபிடிச்சதை வச்சு பார்க்கும்போது ரொம்பவே மேம்பட்ட ஒரு சமுதாயம் தான் இங்க வாழ்ந்திருக்க முடியும்ன்ற ஒரு கூற்றையும் குறிப்பிடுறாங்க. ஆனா அவங்க யாருன்றது இப்ப வரைக்குமே தெரிய வரல. லாஸ்ட் சிட்டி ஆஃப் கலஹாரி. இந்த உலகத்தில் இருக்க மிகப்பெரிய பாலைவனங்கள்ல ஒண்ணு ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்க இந்த கலஹாரி பாலைவனம். கிட்டத்தட்ட 930,000 கிலோமீட்டர் அளவுக்கு இந்த கலஹாரி பாலைவனம் பறந்து விரிஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட இந்த பாலைவனம் சம்பந்தமா 19 நூற்றாண்டோட இறுதியில யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் பரவ ஆரம்பிச்சது. என்னன்னா இந்த பாலைவனத்துக்கு நடுவுல ஒரு கைவிடப்பட்ட நகரம் இருப்பதாகவும் அந்த நகரத்தோட வடிவமைப்பை பார்க்கும்போது ரொம்பவே மேம்பட்ட சமுதாயம் அங்க வாழ்ந்திருக்கலாம்னு சொல்லிட்டும் கெனடியன் எக்ஸ்பிளோரரான வில்லியம் லியோனார்ட் ஹண்ட்ன்றவர் ஒரு தகவலை வெளியிடுறாரு. இது அவரோட உண்மையான பெயருக்கு கீழே வெளியிடல, அதுக்கு பதிலா குலர்மோ ஃபரின் என்ற ஒரு புனை பெயருக்கு கீழே அந்த நகரத்தை பத்தியும் அங்க தான் பார்த்த விஷயங்களை பத்தியும் ஒரு புக்காவே வெளியிட்டாரு. அந்த புக்ல அந்த நகரம் எப்படி இருந்துச்சுன்னு எழுதப்பட்டிருந்தது மட்டும் இல்லாம அது சார்ந்த சில வரைபடங்களையும் ஏன் புகைப்படங்களையுமே அதுல இணைச்சிருந்தாரு. இவர் இந்த புக்கை வெளியிட்டதுக்கு அப்புறமா நிறைய பேர் அந்த தொலைந்து போன நகரத்தை கண்டுபிடிக்க கலஹாரி பாலைவனத்துக்கு கிளம்பி இருக்காங்க. சொல்ல போனா இப்ப வரைக்குமே இந்த தொலைந்து போன நகரத்துக்கான தேடல்
கலகங்கள்ன்றது நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா இது வரைக்குமே யாராலையும் அப்படிப்பட்ட ஒரு நகரத்தை கலஹாரி பாலைவனத்துக்கு நடுவுல கண்டுபிடிக்கவே முடியல. இதுக்கு இதோட மிகப்பெரிய பரப்பளவும் ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லலாம். ஏன்னா முதலையே நான் குறிப்பிட்டேன், இதோட மொத்த பரப்பளவுன்றது 930,000 கிலோமீட்டர்கள். இப்படி பறந்து விரிஞ்சிருக்க இந்த கலஹாரி பாலைவனத்துல இந்த தொலைந்து போன நகரத்தை கண்டுபிடிக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. இருந்தாலும் இதை தேடி நிறைய பேர் போகத்தா செஞ்சிருக்காங்க. அதுல ஒருத்தர் உண்மையாவே இப்படி ஒரு நகரம் இருக்கா, இல்ல வில்லியம் தன்னோட பெயர் புகழ் பெறணுன்றதுக்காக இப்படிப்பட்ட ஒரு நகரத்தை கற்பனையா கிரியேட் பண்ணாரான்ற ஒரு கேள்வியும் எழாம இல்ல. 1964 கலஹாரி பாலைவனத்துல இருக்க இந்த தொலைந்து போன நகரத்தை தேடி ஏஜே கிளமண்ட் என்ற ஒரு எக்ஸ்பிளோரர் கிளம்பி இருக்காரு. அவர் எல்லார் மாதிரியும் சாதாரணமா தேடல. வில்லியம்னால எழுதப்பட்ட அந்த புக்ல இருந்த குறிப்புகளை வச்சு அந்த தொலைந்து போன நகரத்தை தேடிட்டு போயிருக்காரு. அப்படி தேடிட்டு போனவர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த புக்ல குறிப்பிட்டிருந்த மாதிரியே சில அடையாளங்களையும் கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனா அது ஒரு கைவிடப்பட்ட தொலைந்து போன நகரம் எல்லாம் கிடையாது, அது வித்தியாசமான முறையில் அமைஞ்சிருந்த ஒரு பாறை வடிவமைப்பு. இதை வச்சு ஏஜே கிளமண்ட் என்ன கிளைம் பண்றாருன்னா, உண்மையாவே கலஹாரி பாலைவனத்துக்கு நடுவுல அப்படி ஒரு நகரமே கிடையாதுன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கிளைம் பண்றாரு. நிறைய பேர் இவரோட கருத்துக்கு எதிரான கருத்துக்களையும் சொல்லியிருக்காங்க தான். ஆனா இப்ப வரைக்குமே கலஹாரி பாலைவனத்துல இந்த நகரம் கண்டுபிடிக்காததை வச்சு பார்க்கும்போது ஒருவேளை ஏஜே கிளமண்ட் கிளைம் பண்றது உண்மையா இருக்குமோன்ற கேள்வியும் இப்போ பலர் மத்தியில எழ ஆரம்பிச்சிருக்கு. மவுண்ட் லிகோ. 2012 ஜூலியன் பெய்லிஷ் என்ற ஒரு கன்சர்வேஷன் பயாலஜிஸ்ட் கூகுள் எர்த்ல தேடிட்டு இருக்கும் போது ஒரு ஆச்சரியமான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. அப்படி அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, மொசாம்பிக் என்ற ஒரு ஆப்பிரிக்க நாட்டுல ஒரு வித்தியாசமான மலையை அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அந்த மலைக்கு மேல ஒரு காடு உருவாகி இருந்தது, அது ஒரு புதுமையான விஷயம். இதை கண்டுபிடிச்சதுக்கு பின்னாடி ஜூலியன் இதை பத்தின தகவல்களை எல்லாம் திரட்ட ஆரம்பிச்சாரு. அப்போதான் இவருக்கு இன்னொரு ஆச்சரியமான விஷயம் காத்திருந்துச்சு. என்னன்னா, இது வரைக்கும் மனிதர்களால எக்ஸ்ப்ளோர் செய்யப்படாத வெகு சில இடங்கள்ல இந்த மலை மேல இருக்க ரெயின் ஃபாரஸ்டும் ஒண்ணுன்றத அவரு கண்டுபிடிச்சாரு. அண்ட் பல வருடங்களுக்கு பின்னாடி ஒரு டீம் ஆஃப் சயின்டிஸ்டை கூட்டிட்டு மொசாம்பிக் அரசாங்கத்தோட உதவியோட இந்த மலையின் மேல கஷ்டப்பட்டு ஏறி இருக்காரு ஜூலியன். அங்க போனவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் தான் காத்திருந்தது. ஏன்னா அங்க ஒரு மலை காடே உருவாகி இருந்தது. அது மட்டும் இல்லாம பூமியில வேற எங்கேயுமே இல்லாத சில உயிரினங்களும் அங்க இருப்பதை கண்டுபிடிச்சாங்க அந்த டீம் ஆஃப் சயின்டிஸ்ட். இது உண்மையாவே பெரிய விஷயம் தான். அதன் தொடர்ச்சியா அந்த மலைக்கு மேல பல்வேறு ஆய்வுகளும் இப்போ நடத்தப்பட்டு வருது. இதுல சமீபத்துல இன்னொரு ஆச்சரியமான விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னா, இந்த மலையில் இருந்து ஒரு சின்ன ஓடை கீழே வந்துகிட்டு இருக்கு. அதுல சில மண் பாண்டங்களையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இத வச்சு என்ன குறிப்பிடுறாங்கன்னா, இந்த மலைக்கு மேலையும் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி மனிதர்கள் வாழ்ந்திருக்கலான்ற ஒரு தகவலையும் குறிப்பிடுறாங்க. ஆனா அது என்னன்றது இன்னமும் உறுதியா தெரியல. தொடர்ச்சியா ஆய்வுகள் போய்கிட்டே இருக்கு. மேபி வரும் காலங்கள்ல இத பத்தின மேற்கொண்டு தகவல்கள் நமக்கு தெரிய வரலாம். The Eye of the Sahara. சஹாரா பாலைவனத்துக்கு நடுவுல அமைஞ்சிருக்க ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரக்சர் தான் இந்த ஐ ஆஃப் தி சஹாரா. இது எந்த அளவுக்கு பெருசுன்னா, இதோட மொத்த பரப்பளவுன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 30 miles மேலன்னு குறிப்பிடுறாங்க. இதை சாதாரணமா நாம கீழே இருந்து பார்த்துட முடியாது. ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேல போனாதான் நம்மளால இதை முழுசா பார்த்துட முடியும். 1965 தான் சஹாராவில இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்குன்றதே கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதுவும் நிலத்துல இருந்துதான் கண்டுபிடிக்கல. ஜெமினி 4 ஸ்பேஸ் மிஷன்ல போன ரெண்டு அமெரிக்கன் ஆஸ்ட்ரோனட்ஸ் ஆன மெக்டுவிட் அண்ட் ஒயிட் என்ற ரெண்டு ஆஸ்ட்ரோனட்ஸ் தான் இப்படி ஒரு அமைப்பு சஹாரால இருக்குன்றதையே முதன் முதல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் விண்வெளியில இருந்து பார்த்தா தெரியக்கூடிய வெகு சில அமைப்புகள்ல இந்த ஐ ஆஃப் சஹாராவும் ஒண்ணுன்றது ஒரு குறிப்பிட வேண்டிய தகவல். இதை கண்டுபிடிச்சதுக்கு பின்னாடி இது எப்படி உருவாகி இருக்கலாம்னு சொல்லிட்டு நிறையவே ஆராய்ச்சிகள் இது வரைக்கும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஆனா அந்த ஆராய்ச்சிகள் எதுவுமே ஒரு சாலிடான ஆன்சரை கொடுக்கவே இல்லை. இருந்தாலும் இது எப்படி உருவாகி இருக்கலான்றதுக்கு பின்னாடி நிறையவே தியரி சொல்லப்பட்டு வருது. இது எல்லாமே ஒவ்வொரு வகையில ஏற்றுக்கொள்ளக்கூடியதாவே இருந்தாலும், ஆனா அவை அப்படிதான் உருவாச்சான்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியை தான் இப்ப வரைக்குமே நீடிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இவையெல்லாம் தான் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய சில அன்சால்வ்டு மிஸ்ட்ரிஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம கிரேசி டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.